கௌரவத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்தவர்களே உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் கூட்டம் இருக்கும் அவங்க பக்கத்தில் கோயிலுக்கு வந்திருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க அப்படி ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும் உங்களை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க என்ன காரணம்னா அது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணிடுவீங்க உங்கள் லைஃபு இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி தான் வருவேன் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்தவர்கள் நான் இந்த பதிவை ஏன் போடுறேன் அப்படின்னு கேட்டால் நான் இப்படிலாம் இல்லைங்களே அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இப்படி இருக்கிறதுக்கான வழியை சொல்லித்தரேன் அப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த இருபத்தி நாலு மிக சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு வழி சொல்வதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் கௌரவம் குடியிருக்கும் கோயிலாக இந்த இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்தவங்க இருப்பீங்க உங்களுடைய உழைப்பால் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாகவும் கடவுளையும் நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் உங்கள் உழைப்பால் அதிர்ஷ்டத்தையும் கடவுளையும் நீங்கள் அழைத்துட்டு போவீங்க அந்த அளவுக்கு யோகமான நபர் இந்த இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்தவர்கள் கடவுள் நீங்கள் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வருவார் நீங்கள் இருக்கிற இடத்துல கடவுள் இருப்பார் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலிகள் பிரபலமானவர்கள் எல்லோரும் இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்தவங்க தான் நீங்கள் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் நீங்கள் பெரிய நடிகராக நடிகையாக வரலாம் பெரிய அரசியல்வாதியாக வரலாம் பக்க பலமாக இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அரசியல்வாதியாக வரலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்த இருப்பீங்க பிரபலமாக அதிகமாக நீங்கள் இழந்தவங்களும் உண்டு நீங்கள் பிரபலமாகறதுக்கு நிறைய விஷயத்தை இழக்கவும் வேணுங்க இது இருபத்தி நாலாம் தேதியோட மைனஸ் அதில் ப்ளஸ் இருக்குது அதே நேரத்தில் ஒரு மைனஸ் இருக்குது துணிச்சல் மிக்கவர்கள் அயராது உழைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற ஏற நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கையில் ஏறிக்கிட்டே இருக்கும்போது தான் கிடைக்கும் கேளிக்கை கல்வி இதிலெல்லாம் தேர்ச்சி பெற்றவர்கள் சந்தோஷத்துலலாம் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள் ஆன்மீகம் உங்களுக்கு அதிகமாக கை கொடுக்குங்க ஆன்மீகத்தால் வெற்றி கண்டவர்கள் அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவர்கள் தான் நீங்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலிகள் தன்மானத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தா கூட துவம்சம் பண்ணிடுவீங்க அதனால தன்மானம் அறிந்து கொண்டவர்கள் நீங்கள் உங்களுக்கு என்னைக்கும் தங்க சிம்மாசனம் நிச்சயமாக கிடைக்குங்க தங்க சிம்மாசனம் உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லை நீங்க தன்மானத்தோடு உங்களை அறிஞ்சவங்களுக்கு தங்க சிம்மாசனத்தையும் நீங்கள் கொடுப்பீங்க அந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டவர்கள் இந்த இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆறு பதினைந்து இருபத்தி நாலு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டமான தேதி மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகள் தவிர்க்கக்கூடிய தேதிகள் பச்சை கலரு கிளி பச்சை வெளிர் நீளம் இவங்களுக்கு பெஸ்ட்டான கலருங்க அதே சிகப்பு கலரு ரோஸ் கலரை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது முக்கியமாக ஆரஞ்சு கலரை அவாய்ட் பண்ணுங்கள் ரத்தனை கல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லதே நடக்கும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்தவங்க நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்